வணக்கம் நேயர்களே, உங்களை ஆரி மீடியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் சோழ பேரரசு உருவாக அடிக்கல் இட்ட மாபெரும் மன்னனை பற்றி பார்ப்போம். அதாவது கரிகால சோழன். இவர் சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு சோழ மன்னன் ஆவார். இவர் தந்தையின் பெயர் இளஞ்செப் சென்னி. கரிகால் சோழனுக்கு திருமாவளவன் மற்றும் பெருவளத்தான் என்னும் பட்டப்பெயர்களும் உண்டு. தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லை என புகழ் பெற்றவர். சோழர்களில் மிக முக்கியமானதொரு மன்னர் இவராவார். சோழபுரத்தை ஒரு குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவேரி வரை பரவ வழிவகுத்தவர் இவர். பிற்கால சோழபுரத்தை தன் முன்னோர்கள் ஆண்ட ஆட்சி பகுதியிலிருந்து மாபெரும் பரப்பளவு வரை விரிவுபடுத்தியவர் இவர். கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. இவரது ஆட்சியில் நடைபெற்ற முதல் போர் வெண்ணிப்போர். சோழ அரியணையை கரிகாலன் நிலையாக பெறுமாறு செய்ததும் தமிழகத்தின் முடிவுடைய மூவேந்தருக்கு தலைவனாக விளங்குமாறு செய்ததும் இப்போர். ஏனெனில் இவ்வெற்றியின் மூலம் தனக்கு எதிராக அமைக்கப்பட்டிருந்த ஒரு மாபெரும் கூட்டணியை அவர் முறியடித்துவிட்டார். இப்போரின் முதுகில் புண்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் தனக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டதை கருதி வடக்கிலிருந்து உயிர் நீத்தார். இதை கரிகாலனின் நண்பரும் வெண்ணியில் வாழ்ந்து போரை நேரில் கண்டவருமான வெண்ணிக்குயத்தியார் என்னும் புறநானூற்று புலவர் விளக்குகிறார். இவரது படைபலத்தை பயன்படுத்தவும் வெளிப்படுத்தவும் வேறு வாய்ப்புகள் வாய்க்காமல் போகவில்லை. பாகை பெருந்தலை என்னும் இடத்தில் 9 குறுநில மன்னர்களின் கூட்டணியை இவர் முறியடித்தார். கரிகாலனின் படைகள் அவரது பகைவர்களின் ராஜ்யங்களை அளித்த வீரங்களையும் அவர்கள் காட்டிய வீரத்தையும் பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார் மிக விளக்கமாக வர்ணிக்கிறார். பழங்காலந்தொட்டை கரிகாலனை பற்றிய பல புராண கதைகள் உருவாகி தற்போது இக்கதைகளை வரலாறாக பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் முடிவுடை வேந்தர் வடநாட்டு ஆரிய மன்னர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார் என்று கூறும் சிலப்பதிகாரம் கரிகாலனின் வடநாட்டு படையெடுப்பை பலபட பாராட்டுகிறது. இப்படையெடுப்பில் கரிகாலன் இமயம் வரை சென்றதோடு வச்சிரதம், மகதம், அவந்தி போன்ற சில நாடுகளை வென்றோ அல்லது உடன்பாடோ செய்து கொண்டார். கல்லனை கரிகால சோழனால் 1 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தற்போதுள்ள அணைகளில் கல்லணியை மிக பழமையானது எனவும் தற்போது புழக்கத்தில் உள்ளது எனவும் அறியப்படுகிறது. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்றும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணை கட்டிய பழந்தமிழர் தொழில்நுட்பம் இன்று வரை வியத்தகு சாதனையாக புகழப்படுகிறது. கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 60 அடி, உயரம் 18 அடி. இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு. 1900 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே ஆகும். 1839 அணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது. பல இடங்களிலிருந்து தினந்தோறும் ஏராளமானோர் இவ்வணையை காண வருவதால் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. பல நூற்றாண்டுகளை கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. பழமையான இந்த அணையை கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க கல்லணையில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் இடது கரை ஓரத்தில் இவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தில் யானை மீது கரிகால சோழன் அமர்ந்த நிலையில் வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கல்லணை கட்டிய கரிகால சோழனின் புகழ் இக்காலம் வரை அழியாது நடைபெற்றுள்ளது. அவரின் வீரம், கட்டிடக்கலை மற்றும் அவரின் ஆட்சித்திறன் அனைத்தும் போற்றத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.